அனைவருக்கும் காலை வணக்கம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, என் வாழ்வின் இறைவன் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம், எந்த இடத்தில் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் என்பது இன்றைய நாளுக்கான சிந்தனை. முகலாய மன்னர் ஔரங்கசீப் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களில் அவர் தொழுகை செய்வது வழக்கமாக ஏற்படுத்திக் கொண்டார். அவருடைய அரண்மனைக்கு அருகில் ஒரு மசூதி ஒன்று இருந்தது. அந்த மசூதிக்கு அவர் வழக்கம் போல எப்போதும் போற மாதிரி போறார். அப்ப போய் தொழுகை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து அவர் இருந்த இடத்துக்கு, அவர் எங்க உட்கார்ந்து தொழுகை செஞ்சுக்கிருந்தாரோ அவர் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு மேல ஒரு ஓட்டையை இருக்கிறத பாத்துறோம். அங்கிருந்து அந்த மனிதர் அந்த கோயிலுடைய தலைவர்கிட்ட வர்றாரு. ஐயா, மன்னர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கு, நீங்க முதல்ல இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தலைவர் என்ன பண்றாரு, வேகமா போய் மன்னர்கிட்ட, மன்னரே நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கு, என்னைய மன்னிச்சுக்கோங்க, ஆனா அடுத்த திருப்பு நான் அந்த ஓட்டையை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னர் உடனே சொல்றாரு, எந்திரிச்சு நின்று, என்னுடைய அரண்மனையில இப்படி ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா நான் நிச்சயமா கோவப்பட்டிருப்பேன், என்கிட்ட என் கீழே இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு திட்டிருப்பேன். ஆனா நான் இங்க வந்திருக்கிறது கடவுளுடைய சன்னிதானம், கடவுளை தேடி நான் வந்திருக்கேன். இங்க வந்து ஓட்டை இருக்கா, ஃபேன் இருக்கா, இதெல்லாம் வந்து நான் பார்த்து இங்க வரல. கடவுள் என்னைய பாக்குறாரு, நான் கடவுளை பாக்குறேன். அல்லாஹ் என்னைய பாக்குறாரு, நான் அல்லாவை பாக்குறேன். இதுதான் எனக்கு வேணும். அவர் ஏழ்மையை மட்டும்தான் விரும்புறாரு. ஏழ்மையான இடத்துல ஏழ்மையை தேடிதான் போனாரு. நானும் அப்படிதான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி முடிக்கின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, நம்முடைய வாழ்வில் இறைவன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளைய வந்து நம்ம தேடி போறோம். இன்னைக்கு நற்செய்தியில அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, ஐயா இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல இறங்கும், அந்த லாசருடைய விரல் நுனியில ஒரு சொட்டு தண்ணியாவது என்னுடைய நாவில் விடும், அப்ப நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கொஞ்சமாவது குறைஞ்சு போகுமே, மறைஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில வாழும் இந்த தருணங்களில் நிறைவாழ்வினுடைய அந்த செல்வத்தை நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கும், அதை பெறுவதற்கும், அதை அடைவதற்கான வழிகளையும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். நம்ம எப்படி வாழ்கிறோம், நிறை வாழ்வுக்கான வாழ்க்கையை இந்த காலகட்டத்துங்களில் நாம் தேடி போகிறோமா, இல்லை எப்போதும் போல அது இது அப்படி இப்படின்ட்டு மற்ற செல்வங்களை தேடி போகிறோமா? இந்த வாழ்க்கையினுடைய மையமே நிறை வாழ்வு தான். அதுக்கான பயணத்தை தான் நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வாழ்றோம், சிந்தித்து செயல்படுவோம்.